உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்து அதை பிடித்து கொண்டு ஜபித்து அந்த நாளிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சமூகத்திலிருந்து பெற்று வருவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே கூட தருவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். எதை தருவாராம்? இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். யாருக்கு? வசனம் சொல்கிறது, உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். யார் கொடுக்க போகிறாங்க? அவர் சொல்கிறார், நான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வருது உடனே மரித்த பின்பு இருக்கிற இளைப்பாறுதல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். அந்த இளைப்பாறுதல் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே கூட நாம் அமைதியாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிறோம்னா அதுதான் இளைப்பாறுதல். இப்போ வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த ராஜா ஆட்சி செய்கிற காலத்தில் யுத்தம் இல்லாமல் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார்னு பைபிளில் வசனம் இருக்குது. பாருங்கள், யுத்தமே இல்லாமல் ஒரு ராஜா ஆட்சி செய்தார்னா அது ராஜ்யபாரம், ஒரு இளைப்பாறுதல். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் இளைப்பாறுதல் அற்று இருக்கிறோம். சரீரத்தில் ஆரோக்கியத்தில் இளைப்பாறுதல் இல்லை, வியாதியில் இருக்கிறோம். அப்படி தானே? இன்னும் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி எதிர்கால வாழ்க்கை அமையலை. வாழ்வில் நித்தமும் போராட்டம், கவலை, கண்ணீர், பிரச்சனை, சண்டை, சச்சரவு. வாழ்க்கை இளைப்பாறுதலில் இல்லை, நிம்மதியாக இல்லை, அமைதலாக இல்லை. தொழில் காரியம் அப்படி தான். திருமண காரியம், கர்ப்பத்தின் கனி காரியம், வேலைவாய்ப்பு காரியம், இவைகளில் பொருளாதார காரியம், இவைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. இந்த நாளில் கூட இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு வருவது என்னென்னா பாடு, வேதனை, வருத்தம், சஞ்சலம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், இப்படி நெருக்கத்தில், உபத்திரவத்தில், பாடுல, வேதனையில், கவலையில், கண்ணீரில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அழுது கொண்டிருக்கிறோமா? உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் இளைப்பாறுதலை இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் தருவாரையானால் கவலை, கண்ணீர் இவைகளுக்கு தூரமாயிருக்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த காரியத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி நீங்கள் இளைப்பாறுதலற்று கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? வேலை பார்க்குற இடத்துல கொடுக்குற டார்ச்சர் நிமித்தமாக இளைப்பாறுதலை அற்று, இளைப்பாறுதலை பறிகொடுத்து கண்ணீரோடு கூட வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கிறீங்களா? தொழில் காரியத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தமாக நிம்மதியை இழந்து இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கடன் பாரம் தலைக்கு மேலே இருக்கிறதுல வெளியே வர வழியே இல்லை என்று சொல்லி இளைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உடைய வாழ்க்கையில் வருத்தத்தோடு கூட பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்குத்தான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு வாழ்வே கசந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்தான் என் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமக்க முடியாத சுமையை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? என் வயதுக்கு மேலே ஒரு பாரத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், என் தகுதிக்கு மேலே ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தான் சொல்கிறார், நீங்கள் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். வியாதி என்கிற வருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? சாகும் வரை இந்த மாத்திரை மருந்த, இந்த ஊசியை நான் போட்டுட்டு தான் இருக்கணுமோன்னு சொல்கிறீங்களா? இதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது.
இந்த பிள்ளைகளை பார்த்தன் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஓகே நம்ம வருத்தப்படுறோம், பாரம் சுமக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், ஓகே கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இப்படி எப்படி அவர் இளைப்பாறுதல் தருவார், எப்போ அவர் இளைப்பாறுதல் தருவார்? நானும் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், பல ஆண்டுகளாக வருத்தப்பட்டு பாரம் இருக்கிறேன், எப்போ எனக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று சொல்லி கேள்வி கேட்டு பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் அதற்கு பதில் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் வருகிறோமோ அப்பொழுது தான் அவர் இளைப்பாறுதல் தருவார். இன்னைக்கு நம்ம வருத்தப்பட்டு பாரம் பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு எங்கே அலைகிறோம்? மருத்துவரை பார்த்து அலைகிறோம், அதிகாரிகளை பார்த்து அலைகிறோம், வழக்கறிஞர்களை தேடி போகிறோம், பாரம் சுமந்து எங்கே போகிறோம்? கர்த்தரிடத்தில் வருகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்கள் இன்னார் இடத்துக்கு போங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், அல்லது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தரிடத்தில் போனால் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். உங்கள் பாரத்தை, உங்கள் சுமையை, உங்கள் வருத்தத்தை கர்த்தர் என்ன செய்வார்? லகுவாக்குவார், அதை எடுத்து போடுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்தில் வரணும். அவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? யாராவது கடன்பட்டிருக்கிறீங்களா, வியாதிப்பட்டிருக்கிறீங்களா? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சுகம் தர்றேன், உங்கள் கடனை அடைக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்கும்போது கூப்பிடுவாங்க, நெருக்கத்தில் இருக்கும்போது கூப்பிட மாட்டாங்க. ஆனாலே ஆண்டவர் சொல்கிறார், நல்லா இருக்கிறவங்களாம் என்னிடத்தில் வாங்க என்று சொல்லி சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, சுமக்க முடியாதபடி சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவரிடத்தில் வருவீங்களா? இந்த இயேசு உங்களை அழைக்கிறார், உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவினிடத்தில் நீங்கள் வருவீர்களே ஆனால் உங்களுக்கு கர்த்தர் பாரங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இளைப்பாறுதலை தருவார், வியாதியிலிருந்து சுகத்தை தருவார், பொருளாதார கஷ்டத்திலிருந்து விடுதலை தருவார், திருமணம் நடக்கும், கற்பத்தின் கனி உண்டாகும், குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாகும், தொழிலில் மேன்மை உண்டாகும், வேலைகள் கிடைக்கும், என்னென்ன பாரம் சுமந்தீர்களோ அத்தனையும் கர்த்தர் லகுவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே காரியம், இயேசுவினிடத்தில் வாருங்கள். இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு அன்புள்ளவர், இந்த இயேசு உங்கள் மேல் அக்கறை உள்ளவர், உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார். வர்றீங்களா? இயேசப்பாட்டை வாங்க, கர்த்தர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தருவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட அவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. யார் யார் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, குடும்ப பாரம், பொருளாதார பாரம், வியாதி என்கிற பாரம், திருமணம் நடக்கலை என்கிற பாரம், கற்பத்தின் இல்லை என்கிற பாரம், வீடு இல்லை என்கிற பாரம், கடனுக்கு மேலே கடன் என்கிற பாரம், இப்படி பல பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி யாரெல்லாம் உம்மிடத்தில் வர்றாங்களோ, இயேசுவேன்னு சொல்லி நோக்கி பார்க்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு இளைப்பாறுதலை என் ஆண்டவர் நீர் கட்டளிடப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு இளைப்பாறுதல் என் ஆண்டவர் நீர் கட்டளிடப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டிக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதுடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. இதிலும் பெரிதான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்யுங்க. எரியாவும் துடைக்கப்படட்டும், நன்மை கிருபையும் தொடரச் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ரெடி ஆயிட்டீங்களா? இயேசுவினிடத்தில் வர ரெடி ஆயிட்டீங்களா? நீங்கள் வாங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். காட் பிளஸ் யூ.